ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं महापुरुषसंशयः। श्लोकं 347 210 210 பேஜ் நம்பர். ஆவரணஸ்ய நிவர்த்திர் பவதி ஹி ஆவரணஸ்ய நிவர்த்திர் பவதி ஹி சம்யக் பதார்த்த தர்ஷனதஹ சம்யக் பதார்த்த தர்ஷனதஹ மித்யா ஞான விநாஷஹ तद्विक्षेप जनित दुःख निवृत्तिः तद्विक्षेप जनित दुःख निवृत्तिः நிதித்யாசனத்தில் எப்படிப்பட்ட மனம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பயிற்சி இருக்க வேண்டும், வாழ்க்கை எப்படி வந்து எப்படி அலர்ட் லிவிங் நமக்கு இருக்கணும், அகங்கார மமக்கார வாசனாவை அதை ஆதிக்க கொள்ளாமல் நோ ஆடியோ எல்லாருக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியராக இருக்கு, கிளியராக இருக்கு. ஓகே, எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம். ஸ்ரவண மனனத்தில் அடைந்த ஞானத்தை ரிப்பீட்டடாக அதை பற்றி ஏற்படக்கூடிய எண்ணங்களை அது அதிகமாக என்டர்டெயின் பண்ணி விபரீத பாவனா அது காரணமாக ஏற்படக்கூடிய பலவிதமான நான் என்னுடையது அப்படிங்கிறது அகங்காரம் ஆதிக்கம் கொள்ளக்கூடிய விஷயங்களை தவிர்த்து இதற்கு சாதனமாக சுபவாசனா பிரம்ம தத்துவமசி இது பாவயாத்மனி நான் நான் யார், பகவான் யார், இந்த ஜகத்துங்கிறது என்னது அப்படிங்கிற உண்மையை புரிந்து உணர்ந்து அந்த விஷயத்தில் ஒரு ஒரு
ஒரு ஒரு க்ஷணமும் அதை எண்ணி பார்க்குது. அதே ரிலேட்டடாக வந்து பேசுறது, அதே சம்பந்தமாக நம்ம வந்து சிந்தனை பண்ணுறது, படிக்கிறது, இது ரெண்டுத்தையும் முக்கியமாக வந்து நிறைய ஸ்லோகங்களில் 284லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 340 மட்டும் இந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி சொன்னார். சில சம்ஸ்காரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சில வாசனா அல்லது சில அந்தகரணமானது இந்த பயிற்சி மட்டுமே போராத அளவுக்கு இதற்கும் மேலே அதிகமாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக, அது மட்டும் இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஆப்ஸ்டக்கிளாக இருக்கிறது. முக்கியமாக என்னக்க, இந்த விபரீத பாவனாங்கிற ஆப்ஸ்டக்கிளை நீக்கிறது தான். புதுசாக ஒரு அறிவை அடையிறதோ புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிதித்தியாசனத்தில் எதுவும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு முறையில் பிரயோஜனம் அல்லாமல், இதில் முழுமையாக பயன்படாமல், ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் பிரச்சனை அது மீண்டும் மீண்டும் ரொம்ப தீவிரமாக இருக்குது, அந்த அப்டக்கல் காம குரோத லோப மோக இது எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை ரெண்டு மூணு விஷயமோ இன்னும் தீவிரமாக இருக்கிறது, இன்னும் அதிகமான சாதனையானது தேவைப்படுறது, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதற்கும் வந்து சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, யோக முறையில் நம்ம பார்த்த சமாதி அபியாசங்கிற விஷயமானது கொடுத்துருக்குறது. எது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பார்த்தோமோ அதில் தாரணா தியான சமாதி சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சமாதி அபியாசம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தருக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி வாசனை தடையாக இருக்கிறது, இந்த மாதிரி விபரீத பாவனை தீவிரமாக இருக்கிறது, ஞான பலத்திற்கு ஸ்ட்ராங்காக இந்த தடை இருக்கிறது அப்படின்னு டிஸ்கவர் பண்ணவங்களுக்கு, சிரவண மரணம் உறுதியாக நிச்சயமாக செய்யப்பட்டவர்களுக்கு, நிதித்தியாசகர்களுக்கு இந்த சமாதி அபியாசமானது ப்ரிஸ்கிரைப் செய்யப்பட்டது, இதை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு. இதற்கு தேவைப்பட்டால் ஆசிரமம் சந்யாச ஆசிரமம் எடுத்துக்கலாம், அல்லது இருக்க ஆசிரமத்திலேயே நம்ம வந்து எப்படி இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கணுமோ அப்படி அமைச்சுக்கிறதுக்கான, மெயினாக வந்து எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி விஷய அனுச்சிந்தனம் கிரியா அப்படின்னு சொன்னார், அகங்காரம் மமக்காரம் அதிகமாக புஷ்டி ஆகாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம்னு சொன்னது. அப்போது சமாதி முறை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ்டாக வந்து இந்த விஷயத்தில் தியான முறையை ஈடுபடுத்துவதற்காக மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதோடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கான விஷயம். ஸோ தட் இந்த அப்டக்கல் நீங்கி அடைந்த ஞானத்தோடைய பலன் முழுமையாக எனக்கு ஸ்பான்டேனியஸாக மனசில் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதான வழி. அப்போ சமாதி அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து இல்லையா கேட்டிருப்போம், அதற்கு முன்னாடி தியானம்னு சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா. ஸோ தியான முறையில் தியானத்தோடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் சமாதின்னு சொல்லியிருப்பான். அப்போது அந்த விஷயத்தில் நம்ம வந்து டக்குன்னு டிவியேட் ஆகியோ இல்லை அங்கே தப்பாக நினச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக யாருக்கு சமாதி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொன்னார். இத்தனை நேரம் பேசினது வந்து எப்படிப்பட்டவர்களுக்கு சமாதி முறை நிதித்தியாசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சிரவண மரணம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி, நிஜமாகவே சிரவண மரணம் முழுமையாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு மீண்டும் ஒரு தடவை எம்ஃபசைஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சமாதிக்குள்ளே டீட்டெயிலாக போக போகிறேன். இதே விஷயத்தை தான் 6வது அத்தியாயத்தில் வந்து நம்ம பகவத்கீதாவில் பார்த்தோன்னா, அங்கே டீட்டெயிலாக வந்து பகவான் வந்து இதனுடைய உபதேசமானது அங்கேயும் கொடுக்கப்பட்டு. அப்போது சமாதின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து இங்கே தியான முறையில் அதோடைய விஷயம். அப்போ ஞானத்திற்கு முன்னாடி செய்யக்கூடிய தியானத்திற்கு சிரவணம் தேவையில்லை இல்லையா. பகவானை இஷ்ட தேவதா ஏகரூப தேவதா பகவானுடைய வழிபாடையே மானசீகமாக நம்ம பண்ணுறது வந்து தியானம்னு குறிப்பிடுறோம், அல்லது உபாசனான்னு குறிப்பிடுறோம்.
அங்கே வந்து ஜீவ ஈஸ்வர பேதமானது அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். ஞானத்திற்கு பிறகு என்னது, அல்லது ஞான உற்பத்திக்கு பிறகு ஜீவ ஈஸ்வர பேதமானது கிடையாதுன்னு தெல்ல தெளிவாக நமக்கு நிச்சயம் பண்ணியிருப்போம். இப்போ நானே பகவான், அந்த பகவானே நான் அப்படிங்கிற நான்கிற சொல்லுக்கு எது லட்சியார்த்தமோ அதை புரிந்துண்டு, எது ஈஸ்வரனோ அந்த லட்சியார்த்தம் மகாவாக்கிய ஐக்கிய போதக அறிவானது நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது. இதற்கு பிறகு விபரீத பாவனாவாக வாசனா ரூபமாக ஏற்படக்கூடிய அந்த மனதில் இதெல்லாம் அப்டக்கிளாக இருக்கிறது இல்லையா, அதை நீக்கிறதுக்கான விஷயம்தான் மட்டுமே நித்தியாசனம். சரியா? அப்போது அதனால் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியம், மேண்டேட்ரி வந்து நீண்ட காலம் குரு உபதேசம் சாஸ்திர சிரவணமானது தொடர்ந்து பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஏற்பட்ட சந்தேகங்கள் சம்சயம் வேகாக இருக்கக்கூடாது. நாலேஜு கிளியராக ப்ரிசைஸாக தெள்ள தெளிவாக சந்தேகமற்ற அறிவாக இருக்க வேண்டும். அப்போது மனநமானது தேவையான அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்திற்கு வலியுறுத்துகிற மாதிரி இந்த சிரவணம் மன்னனம்ங்கிற விஷயத்தை வந்து டைரெக்டாக இங்கே வந்து திரும்பியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். 344 பார்த்துட்டு வரோம். அப்போது யார் ஒருவன் சிரவணம் மன்னனம் அல்லது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த மனசல்ல, நான் அந்த பரமாத்மஸ்வரூபம் பராவர ஐக்கிய ஏகத்துவ விவேகா இல்லையா, மகாவாக்கிய அறிவான அடைந்தவனுக்கு மீண்டும் எப்படி சம்சாரம் ஏற்படும், மீண்டும் எப்படி அத்வைத பாவனா ஏற்படும், சம்சரணசிய பீஜம் சியாதிக்கும் இல்லையா, எப்படி வந்து அவனருக்கு சம்சாரம் சம்சார காரணமானது எப்படி மீண்டும் ஏற்படும், ஏற்பட முடியாது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தினார். அப்போது அதே மாதிரி அப்போது சிரவணமானது என்ன ஏற்படுறது அப்படின்னா, சிரவணத்தில் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம். இப்போ வேதாந்த விஷயம் என்டையர் சாரம் என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி. அந்த விஷயம் புரிவதனால் என்ன ஆகிடுறது, முக்கியமாக சம்யக் தர்ஷனம் தர்ஷனத்தா, எது நான் எது ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயமானது தெல்ல தெளிவாக ஏற்பட்டதால் மட்டுமே என்ன ஆகிடுறது, நிவர்த்திகி பவதி ஆவரணசிய அஜ்ஞானமானது முழுமையாக நீக்கப்படுகிறது. அதனால் என்ன ஆகிடுறது, அஜ்ஞானத்துடைய விளைவாக ஏற்பட்ட விக்ஷேபம் இல்லையா, நான் யாருன்னு தெரியல, தெரியாததுனால ஐ ஆம் த சோ அண்ட் சோ அப்படின்னு மிஸ்கன்க்ளூட் பண்ணுறேன், என்னை பற்றின மிஸ்கன்செப்ஷன், அதுவும் சேர்ந்து அல்லது எரர் நாலேஜ் மிஸ்டேக் நாலேஜ் எல்லாம் நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, அது வந்து நீக்கப்படுகிறது. ஸோ அஜ்ஞானம் காமன் இல்லையா, அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது, என்ன இருக்கிறது தெரியல அப்படிங்கிறது வந்து காமன். அது வந்து மாலையா கயரா கம்பா இல்லையா, வேறு ஏதாவதா டியூபா அப்படிங்கிற அந்த எரர் நாலேஜ் என்ன, அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போது அதே மாதிரி இப்போது அந்த விக்ஷேபத்தை தான் இங்கே தவறு எரர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன், நான் இந்த உடம்பு மனசு இந்த பஞ்ச கோஷத்தில் அயந்த அன்னமய கோஷம் அயந்த பிராணமய கோஷம் அப்படின்னு தவறாக கன்க்ளூடு பண்ணுறது வந்து விக்ஷேபம். ஸோ அஜ்ஞானம் நீங்கிவிட்டது என்றால் ஆவரணசிய நிவர்த்தேகே மித்யாஜானம்ங்கிறார் விக்ஷேபத்தை. தவறான அறிவை எப்படி சொல்கிறாரு, மித்யாஜானம் சொல்கிறார். இங்கே மித்யாங்கிறது வந்து எரர் தவறு எரோனியஸ் நாலேஜ், எதனால் ஏற்பட்டது, அஜ்ஞானத்தினால உற்பத்தியானது. நான் இந்த உடம்பு இல்லைங்கிறது தெரியாததுனால நான் இந்த உடம்புன்னு மிஸ்கன்க்ளூட் ஆகிறது, நான் இந்த மனசுன்னு தெரியாது மனசு இல்லைன்னு தெரியாததுனால நான் இந்த மனசுன்னு மிஸ்கன்க்ளூட் ஆகிறது. கரெக்டாக அப்போது தத் விக்ஷேப அது விக்ஷேபம், அந்த விக்ஷேபத்திலேருந்து ஜனிதா துக்கா. இப்போ எக்ஸ்பீரியன்ஷலாக என்ன ஆகிடுறது, மனசில் ஏற்படக்கூடிய பல விதமான ஆங்ஸைட்டி துக்கம் கஷ்டம் எல்லா டிஸ்டர்பன்ஸு டென்ஷன் இது எல்லாம் நமக்கு வந்து மெயின் இந்த விக்ஷேபத்தினால நேச்சுரலாக ஏற்படுறது. ஏன் அப்படின்னா, நான் இந்த உடம்பு மனசுன்னு முடிவான பிறகு உடம்பு மனசில் ஏற்படக்கூடிய விஷயம்லாம் எனக்கு தானே இல்லையா, அப்போ அதில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்.
அதனால எல்லா விதமான விக்ஷேபம் அதுலேருந்து என்ன ஆகிடுறது, துக்கமானது ஏற்படுறது. எக்ஸ்பீரியன்ஷலாக எல்லா விதமான கஷ்டத்தை என்ன, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது, சீரியஸாக சைக்கலாஜிக்கல் லெவலில் என்னெல்லாம் கஷ்டமோ எல்லாம் என்னுடைய கஷ்டம். புரியுறதா? அப்போது அப்படிப்பட்ட துக்கம் ஆல்சோ நிவர்த்தி ஆகிறது. ஆவர்ணசிய நிவர்த்தேகே விக்ஷேப நிவர்த்திஹி, விக்ஷேப நிவர்த்தேகே துக்க அப்படி நிவர்த்திஹி அப்படிங்கிறத வந்து 347 கன்க்ளூட் பண்ணார். ஃபர்தராக இந்த ஸ்ரவண மன்னனத்துடைய விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ண போகிறார். 348 ஏதத்ரிதயம் திருஷ்டம் சம்யக் ரஜ்ஜுஸ்வரூப விஜ்ஞானாத் தஸ்மாத் வஸ்து சதத்வம் ஞாதவ்யம் பந்த முக்தயே விதுஷா. இது விஷமவிருத்தி, அப்படியே தான் படிக்கணும். அப்போது இங்கே நம்ம பார்த்த மாதிரி அஜ்ஞானஸ்ய விக்ஷேபா விக்ஷேபஸ்ய துக்கா, இந்த மூணு லேயர் வந்து ஏத திருத்தியம் இல்லையா, இந்த மூணு விஷயமும் இங்கே ரிமூவ் ஆகிறது. கரெக்டா? கயர் தெரியாததுனால பாம்பு, பாம்புன்னு தெரிந்த பிறகு அது விஷப்பாம்பு, பயம் அதுலேருந்து, பயம் அதுலேருந்து, அதுலேருந்து விலகி வருது. புரியுறதா? அப்போது பாம்புன்னு தவறாக கன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய பயம், அதில் வந்து எப்படி இருக்கிறது, இதெல்லாமே வந்து துக்கத்தை குறிப்பிடுறது, சம்சாரத்தை குறிப்பிடுறது. அப்போது இது கயிறு தான் அப்படிங்கிற விஷயம், அல்லது இது இது என்னதுன்னு தெரியாமல் இருக்கிறது, ஓ இது தானா அப்படிங்கிற அறிவு ஏற்பட்ட பிறகு என்ன ஆகிடுறது, திருஷ்டம் சம்யக் ரஜ்ஜு ஸ்வரூப விஜ்ஞானாத். இங்கே பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். அப்போது இது கயிறு தான் அப்படின்னு தெரிந்த பிறகு பாம்புங்கிற தவறான அறிவு நீங்கிறது நேச்சுரலாக. அதில் என்ன, அதனால் என்ன ஆகிடுறது, அது விஷமாக இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அந்த பயம் எல்லாமே அதுவும் நீங்கி விடுறது. அதனால் என்ன, அதே போல் தஸ்மாத் வஸ்து சதத்துவம் ஞாதவ்யம். வஸ்து சதத்துவம், வஸ்து சதத்துவம்னா ஆத்மஸ்வரூபம். இது ஆத்மஸ்வரூபம் இல்லையா? அக்லேத்யோயம் அதாஹ்யோயம் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராண ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அப்படி வந்து பலவிதமாக ஆத்மஸ்வரூபமானது என்ன, இது வந்து நித்யா சுத்தா சாஸ்வதா. ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அக்லேத்யோயம் அதாகியம், அதை அழிக்க முடியாது, எரிக்க முடியாது, பொசுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து நம்ம பகவத்கீதாவில் நம்ம பார்த்தோம். வஸ்து சதத்துவம் தஸ்மாத், அதனால் என்ன, ஆத்ம ஜானம் நான் யார் அப்படிங்கிற தெள்ள தெளிவான நிச்சய அறிவு ஏற்படுறதுனால ஞாதவ்யம் என்ன என்ன ஆகிடுறது, அதிலிருந்து ஏற்படக்கூடிய தேக அபிமானம், நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு அப்படிங்கிற விக்ஷேபமும் நீங்கி, அதனால் என்ன, தேகத்தினால மனசினால் நம்ம துக்கம் துயரம்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா, எல்லா விஷயமும் நீங்கப்படுகிறது. அதை எப்படி சொல்கிறார், பந்த முக்தையே, பந்த முக்தையே, இந்த உடம்புக்கு மனசுக்கு கட்டுப்பட்டவன் இதிலிருந்து நேச்சுரலாக விடுபடுறோம். எதனால், தஸ்மாத் ஆத்மஸ்வரூபம் ஞாதவ்யம். எங்கே ஆத்மஸ்வரூபம் எப்படி ஏற்படுறது, ஸ்ரவண மன்னனத்தில் ஏற்படுறது இல்லையா, அந்த ஸ்ரவண மன்னனத்தில் ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜானம் ஏற்படுறதுனால பந்தம், எது பந்தம், ஐ ஆம் த பாடி, ஐ ஆம் த மைண்ட் அப்படின்னு தவறாக கன்க்ளூட் பண்ணுறது பந்தம். அந்த பந்தத்துலேருந்து விடுபடுறோம். யார் அப்படி பண்ணுவா, விதுஷா, விதுஷா
அப்போ யாரு வந்து யாரு விதூஷன் யாரு இந்த பந்தத்தை ரிகக்னைஸ் பண்ணி இதற்கு தீர்வு காண வேண்டும் இதற்கு என்ன என்ன வழிமுறை இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க கூடியவன் இல்லையா இல்லை இந்த பந்தம் இந்த கஷ்டம் இந்த டென்ஷன் இங்கே க எல்லாமே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது இது அப்படியே நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படியே இருக்கேனே அப்படின்னா அதுக்கும் அலௌடு இல்லையா இதில் இது ஏதோ விஷயம் இருக்கிறது இங்கே எனக்கு ரூட் காஸ் என்னுடைய துக்க துயரங்களுக்கு இதுதான் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு என்ன தேடி வந்தவன் சிரவண மனனம் முழுமையாக பண்ணக்கூடியவன் விதூஷன் அல்லது விவேகி இல்லையா இப்போ எது ரூட் காசு எது ரூட் காசு அந்த ரூட் காசுக்கான எது சொல்யூஷன் எப்படிப்பட்ட சொல்யூஷன் இல்லையா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினா இல்லையா பரிக்ஷலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா யார் வந்து எல்லா அனுபவங்களையும் எல்லா கர்ம பலனையும் தன்னுடைய என்டையர் விஷயத்தை அலசி ஆராய்ந்து இதற்கான ரூட் காஸ் எங்கே இருக்கிறது இதுக்கு என்ன பிரச்சனை இந்த சம்சார தர்சனம் யார் பண்ணி எது நித்தியம் எது அநித்தியம்னு டோட்டலாக தெரிஞ்சுண்டு இல்லையா அந்த விஷயம் புரிந்தவன் விதுஷன் அவன் இந்த பந்த முக்தத்தை பந்தத்திலேருந்து விடுபடுகிறான் எதனால் ஆத்ம ஞானத்தினால் மட்டுமே இல்லையா ஏதத் த்ரிதயம் திருஷ்டம் அப்போது அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தினால எந்த அஜானத்தை பற்றி எந்த விக்ஷேபத்தை பற்றி இத்தனை நேரம் நம்ம பேசினோமோ இல்லையா எப்படி ஆரம்பித்தது விபரீத பாவனா அகம் 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 மமத்தை விக்ஷேப சக்தியாக சொன்னார் அகம் மமம் புஷ்டி ஆகிறதுக்கு விக்ஷேப சக்தின்னு குறிப்பிட்டார் அது அது எப்படி நிவர்த்தி ஆகும் அது ஒன்றும் இருக்கிறது அந்த விஷயம் இருக்கிறது அப்படின்னா ஆவரணம் இருக்கிறது அந்த ஆவரணம் இருக்கிறதுனா சிரவண மனனம் இன்னும் தீவிரமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு விதத்துலேயும் நமக்கு சொல்லி புரியறதா பந்த முக்தையே விதுஷா அப்படிப்பட்டவன் பந்தத்திலேருந்து விடுபடுகிறான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்கிறார் ஃபர்தராக இந்த விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறார் அயோக்னியோகாதிவசத் சமன்வயாத் மாத்ராதிரூபேன விஜ்ரும்பதே தீஹி தத்கார்யமே தத் த்ருதயம் யதோ மிருஷா த்ருஷ்டம் ப்ரம ஸ்வப்ன மனோரதேஷு வெரி குட் இப்போ இங்கே ஒரு உதாரணம் கொடுத்து என்ன எது ஆத்மா எது அனாத்மா என்ன சிரவணம் எது ஆத்மா எது அனாத்மா இப்போ ஒரு முமுக்ஷுவானவன் என்ன ஒரு சம்சாரியானவன் அதற்கு சொல்யூஷன் யார் வந்து என்ன விவேகியோ ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கிறான் எது நிரந்தரம் எது நிரந்தரமல்ல இல்லையா ஈஸ்வர ஞானம் ஆத்ம ஞானம் நிரந்தரம் அப்படிங்கிற விஷயத்தில் இதுதான் நித்திய வஸ்து அப்படின்னு தேடி வரக்கூடியவன் அவனுக்கு என்ன டீச்சிங் ஏற்படுறது எது ஆத்மா எது அனாத்மா எது ஆத்மா எது அனாத்மா ஆத்மாவானது ஆத்மா நித்யா சத்யா கரெக்டா அனாத்மா எப்படிப்பட்டது அனாத்மா அனித்யா மித்யா தத்துவ விவேகக எது தத்துவ விவேகக ஆத்மா சத்தியம் சர்வம் அந்நியத்து மித்தியேதி அப்படின்னு எங்கேயோ படித்தோம் இல்லையா தத்துவ போதத்தில் படித்தோம் இல்லையா அப்போது அந்த ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற அறிவு தான் என்ன இந்த பந்த விமுக்தையே அதுதான் ஆத்ம ஞானம்னு சொல்லப்படுறது புரியுறதா அப்போது அதை எப்படி உதாரணம் கொடுக்குறாரு இங்கே அப்படின்னாக்கா என்ன இங்கே சொப்ன திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டு இப்போது சொப்னத்தில் என்ன தூங்கின பிறகு சொப்னத்தில் ஏற்படக்கூடிய என்ன அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது அங்கே வந்து பார்க்கக்கூடிய அனுபவிக்கின்ற பிரபஞ்சம் இருக்கிறது அங்கே ஒரு அனுபவிக்கின்றவன் இருக்கின்றான் அதுக்கப்புறம் அங்கே அனுபவத்துக்கு தேவையான எல்லா விதமான இந்திரியங்கள் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிரமாணம் அங்கே இருக்கிறது இல்லையா அப்போது மாத்ராதி த்ரயம் எது மாத்ராதி அப்படின்னா பிரமாத்ராதி அல்லது பிரமாதா அல்லது அனுபவிக்கின்றவன் பிரமாணம் அனுபவிக்கின்ற கருவி
அனுபவிக்கின்ற கருவி. அதுக்கப்புறம் பிரமேயம், அனுபவிக்கக்கூடிய வஸ்து பொருள் இல்லையா. அப்போது கனவில் இந்த மூணும் இருக்குது பாருங்கோ, புரியுறதா. அப்போது கனவில் என்ன பண்ணுறோம், தேச கால அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அந்த கனவில் கண் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிறது இல்லையா. அப்போ கனவு வந்து எப்படி வந்து அங்கே எல்லா விஷயமும், அங்கே வந்து கோவிலுக்கு போகிறது, அங்கே வந்து அப்படியே வெளியில் போகிறது இல்லையா, அங்கே எப்படி இப்போல்லாம் எப்படி கனவு வரும், எல்லா கரோனா எல்லாம் இல்லாமல் நம்மெல்லாம் குலதெய்வத்துக்கு எல்லோரும் சேர்ந்து போயிட்டு அங்கே எவ்வளோ ரஷ் இருந்தது, அங்கே எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் நமக்கு அங்கே வந்து இப்போ கனவு வர சான்ஸ் இருக்குது. அப்போ அங்கே இருந்த கோவில், அங்கே இருந்த மலை, அங்கே இருந்த வந்து போயிட்டு வந்த ரோடு, அங்கே இருந்தக்கூடிய பிரபஞ்சம், இந்த ஆகாசம், எல்லாமே இந்த பஞ்சபூதமும் எப்படி இருக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் அங்கே அங்கே நான் வந்து அந்த இடத்துல தான் நீ வந்து அங்கே ஏதோ பேசிகிட்டு இருந்த, என்ன பேசினேன்னே கேட்கலை, கேட்குறதுக்குள்ளே டக்குன்னு முழிச்சுட்டேன் அப்படிலாம் நம்ம கனவுல கண்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ அங்கே வந்து பேசுகிறவன், அங்கே வந்து பார்க்கக்கூடியவன், அங்கே வந்து அதே நீ பேசினது என்ன கேட்கலை, நீ பேசினது என்ன கேட்டது. அப்போ அங்கேயும் இந்திரியங்கள் இருக்குது, அங்கேயும் ஒரு சரீரம் இருக்கிறது, அங்கேயும் வந்து அங்கேயும் ஒரு டோட்டல் ஒரு உலகம் அங்கே இருக்கிறது இல்லையா. அதை எப்படி சொல்கிறாருன்னா திரிபுட்டிகி சொல்கிறார். எது திரிபுட்டி, திரிபுட்டி என்னது அப்படின்னா மொத்த பிரபஞ்சத்தை எப்படி பண்ணிடலாம், அனுபவிக்கின்ற பொருளாகவும் அனுபவிக்கின்றவனும் எதனால் அனுபவிக்கப்படுகிறதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும், இது திரிபுட்டின்னு சொல்கிறது. ஓகே, அப்போது இந்த ஸ்வப்ன அவஸ்தா, இந்த பிரபஞ்சமானது எது மட்டும் இருக்கிறது இல்லையா. இப்போது அந்த ஸ்வப்னமானது இதெல்லாம் நடந்துட்டுருக்கேன், சடனாக தட்டி எழுப்புறான், ஏ டைம் ஆகிடுது எந்திரு அப்படின்னு. அப்போ என்ன ஆகிடுது, டக்குன்னு முடிச்சுக்கிறோம். அப்போ அங்கே பேசின்னு இருந்தவா அந்த பிரபஞ்சம்லாம் என்ன ஆகிடுறது, ஓ கனவா சே அப்படின்னு ஆகிடுறது. இல்லை ஓ கனவா, நல்ல வேலை, ஏன் எழுப்பி நான் அங்கே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு திரும்பி தூங்கினா அதெல்லாம் இது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிப்பா இல்லையா. அப்போது விழித்த பிறகு அந்த கனவானது அங்கே ஏற்பட்டக்கூடிய அந்த துவைத்தமானது இல்லையா, அங்கே விதவிதமாக மூணாக இருக்கு இல்லையா, ஒன்று அனுபவிக்கின்றவன், அனுபவிக்கின்ற ஜகத்து இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய இந்த துவைத்தமானது விழித்த பிறகு எப்படி ஆகிடுறது, மொத்த பிரபஞ்சமுமே இல்லை எப்படி ஆகிறதோ அதே போல் என்ன எப்படி உபநிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஜாகிரத அவஸ்தா அல்லது இந்த ஜாகிரத பிரபஞ்சம் ஆல்சோ, இங்கே விழிப்பு நிலையில் இந்த பிரபஞ்சம், இங்கே அனுபவிக்கின்றவன், இங்கே அனுபவிக்கின்ற இந்த ஜகத்தானது சொப்பனம் போல. எது அனாத்மா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அது எனக்கு வேறாக நான் அனுபவிச்சுட்டுருக்கேன், அந்த அனாத்மா என்ன வந்து தொல்லப்படுத்துறது, நான் அது இல்லை அப்படி எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமானது எப்படி புரிஞ்சுக்கணும், மொத்த அனாத்மா பிரபஞ்சம் இன்க்ளூடிங் மைண்டு பாடி சர்வ 17-14 லோகமானது எப்படி சொப்பன பிரபஞ்சம் போல இல்லையா. அது என்னது ஜாகிரத் திரிபுட்டி அபி மித்யா, எப்படி சொப்னத்தில் சொப்னத்தில் ஏற்பட்டக்கூடிய அவன், அங்கே ஏற்பட்டக்கூடிய ஜகத்து, அது எல்லாமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இந்திரியம் எல்லாமே சேர்த்து இது எல்லாமே எப்படி வந்து மித்யா, எது மித்யா, எது அனுபவத்தில் இருக்கிறதோ உண்மையிலேயே எது இல்லையோ, எது அனுபவத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் உண்மையிலேயே இல்லையோ, புரியுறதா, அது மித்யா. அதே போல் யோசிச்சு பாருங்கோ, சொப்ன பிரபஞ்சம் காணும்போது ஜாகிரத பிரபஞ்சம் எங்கே போச்சு, ஜாகிரத்தில் இருக்கக்கூடிய சரீரம் என்ன ஆச்சு, இங்கே இருக்கக்கூடிய இந்திரியம் பயன்பட்டதா, இது எல்லாமே சொப்ன பிரபஞ்சம் சொப்ன காலத்தில் இல்லை இல்லையா. அதனால் உபனிஷத்து என்ன கன்க்ளூட் பண்ணுறதுன்னா, என்ன நீ இந்த ஜாகிரத் பிரமாதா, நான் பார்த்தேன் நான் பேசினேன் அப்படின்னு எந்த அவஸ்தாவில் நீ குறிப்பிட்டாலும் அவன் நீ அல்ல. நான் யார் அப்படின்னா ஜாகிரத் பிரபஞ்சம் சொப்ன பிரபஞ்சம் இரண்டுட்டையும் நான் கனவு கண்டேன், நான் விழித்து கொண்டேன், நான் இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு ரெண்டு அவஸ்தாலையும் எந்த நான்னு நான் சொல்கிறேனோ அந்த சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் சாட்சி அகம், புரியுறதா. ஜாகிரத் பிரமாதாவோ சொப்ன பிரமாதாவோ நான் கிடையாது, புரியுறது இல்லையா. அப்போது இங்கே அதனால் என்ன எப்படி அந்த சொப்னமானது ஏற்படுறது அப்படின்னாக்க,
சொப்னமும் ஜாகிரதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆத்மா சாட்சி சைத்தன்யம், என்னுடைய சாநித்தியத்தில் என்னுடைய அனுகிரகம் இல்லாமல் இல்லையா இந்த எந்த விஷயமும் ஏற்படாது. எப்படி வந்து எல்லா அனுபவமும் அனுபவிக்கின்றவனாக அந்த சாட்சி சைத்தன்யம் உடம்பு மனசு சர்வ இந்திரியங்கள் மூலியமாக சர்வ பிரபஞ்ச ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜெகத்து, எப்படி நான் தான் எல்லா விஷயத்தையும் ஒளிர் செய்ய வைக்கிறேனோ, அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேனோ, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று உணர வேண்டும். அப்போது என்ன ஆகிடுறது, ஜாகிரத் பிரபஞ்ச ஸ்வப்ர பிரபஞ்ச ரெண்டுத்தையும் எடுத்துட்டோன்னா, நான் சைத்தன்யம் நித்ராசக்தியுடன் சர்வ ஸ்வப்ன பிரபஞ்சத்தை ஒளிர் செய்ய வைக்கின்றேன். நான் சாட்சி சைத்தன்யம் மாயாசக்தியுடன் சர்வ ஜாகிரத் பிரபஞ்சத்தை ஒளிர் செய்ய வைக்கின்றேன். அப்போ நான் இல்லாமல் சொப்ன பிரபஞ்சமும் கிடையாது, ஜாகிரத் பிரபஞ்சமும் கிடையாது. புரியறது இல்லையா? அதற்கு எப்படி உதாரணம் கொடுக்குறாரு, என்ன பார்த்துட்டுருக்கோம், எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிற விவேகத்தை இப்படி ப்ரெசன்ட் பண்ணுற. சரி, அப்போது அயோக்னிஹி அயோக்னி யோக யோகாதிவத். அப்போ என்ன அர்த்தம், அயோக்னி அயஹா அப்படின்னா இரும்பு. இப்போது ஒரு இரும்பு பந்தியோ இல்லை இரும்பு ராடையோ எடுத்துட்டோன்னா, அயன் பார் எடுத்துட்டோன்னா, சாதாரணமாக அயன் ராடை தொட்டால் சுடாது, கை பொசுங்காது இல்லையா? ஆனால் அதை வந்து நல்லா பழுக்க காய்ச்சினா என்ன ஆகிடுறது, அக்னி கூட சம்பந்தமானது ஏற்பட்டு இல்லையா, அக்னி கூட அது காய்ச்சறதுனால அந்த அயன் ராடை தொட்டோன்னா என்ன ஆகிடும், அப்படியே பொசுங்கி கையை அப்படியே இதுவாயிடும் இல்லையா? அப்போது எப்படி வந்து ஒரு இரும்பானது அக்னியுடைய அனுகிரகத்தினால் அக்னியுடைய சாநித்தியத்தினால் இல்லையா அது சூடாகி அது அதோடைய அக்னி தத்துவம் அதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறதோ, அதே போல் மாத்ராதி ரூபேன விஜிரும்பத்தே தீஹி. அதே போல் என்ன, இந்த சொப்ன பிரபஞ்சமும் சரி முக்கியமாக ஜாகிரத் பிரபஞ்சமும் சரி, இந்த திரிபுட்டி இந்த சர்வ பிரபஞ்சமும் என்ன, தீஹி விஜும்பதே, என்னுடைய மாயாசக்தியினால் இந்த சர்வ பிரபஞ்சமும் தோன்றி இருக்கிறது, என்னுடைய அனுகிரகத்தினால். என்னுடைய அனுகிரகம்னா யாருடைய அனுகிரகம், ஆத்ம சைத்தன்யம் அகம் இல்லையா. இந்த நான் அப்படின்னு சொல்கிறது சைத்தன்யம், இந்த மொத்த அனாத்மா மாயாசக்தினால் இந்த பிரபஞ்சமாக இந்த பிரமாத்தாவாக இந்த ஜீவாவாக இந்த சரீரமாக இந்த மனசாக எல்லாமாகவும் தோற்றம் அளிக்கிறது. எப்படி அயன் ராடு சுடுகிறதோ இல்லையா, அந்த இரும்பு கம்பி அதில் எப்படி சூடு தன்மை வெளிப்படுறதோ இல்லையா, அதே போல் இந்த சர்வ பிரபஞ்சம் தோற்றத்தில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். புரியறதா? அப்படிப்பட்ட சைத்தன்யம் நான். ஓகே, அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டும் சர்வமும் தத் காரியம் ஏதத்து திருத்தயம் ரிஷா. இப்போது நான் அந்த அப்படிப்பட்ட சைத்தன்யம் நான், இங்கே மாயா மாயா காரணம், தீஹி அப்படின்னா மாயா மாயா சக்தி அல்லது சமஷ்டி மைண்டு இல்லை மாயா சக்தி மாயா, அந்த மாயா உடைய மாயானா என்னது படிச்சுட்டோம் இல்லையா, காரண சரீரம் காரண பிரபஞ்சம், அந்த அதிலேருந்து மாயா காரியம் இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் இந்த சர்வ சிருஷ்டி பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய என்ன சக்தியினால் மொத்தமும் தோன்றுகிறது. எப்படி அக்னி சக்தியினால் இரும்பு சுடுகிறதோ இல்லையா, அப்போது தீஹி விஜிரும்பதே விஜிரும்பதே தோற்றத்தில் இருக்கிறது இல்லையா, இந்த மாயா சக்தி தான் எல்லாமாக பிரமாத்தாவாக பிரமேயமாக சர்வமாக தோற்றம் அளிக்கிறது. தத் காரியம் எல்லா விதமான சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சம் ஏதத்து திருத்தீயம். திருத்தீயம் அப்படின்னா இங்கே திருப்புட்டின்னு எதை பார்த்தோமோ அது எப்படி இருக்கிறது, தது மிருஷா. மிருஷா அப்படின்னா எப்படி வந்து ஸ்வப்னமானது விழித்த பிறகு, ஓ ச கனவா ச பொய் அப்படின்னு எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ, உத்திஷ்ட ஜாகிரத ப்ராப்ரை வரான் நிபோதத்தை. அப்போ நான் பாடி மைண்டில் நான் ஆத்மா அப்படின்னு என்ன ஞானத்திற்கு பிறகு
இந்த இங்க இந்த பாரு இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் ஐ எம் திஸ் ஐ எம் சோ அண்ட் சோ என்னுடையது அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயம் எல்லாம் எப்படி இருக்கிறது? இது எல்லாமே என்ன? இது எல்லாமே மித்யா மிருஷா. ஓகே, அதனால் இந்த திருப்புட்டியானது மித்யா. புரியறது இல்லையா? அப்போது இதை வந்து திருப்பி திருப்பி நம்ம இது எப்படி நமக்கு புரியறது? அதற்கும் உதாரணம் கொடுக்குறார். மிஷா அப்படின்னா மித்யா, ஜாகிரத் பிரபஞ்சம் ஆல்சோ மித்யா, திருஷ்டம் இது எப்படி நமக்கு ஒரு மனோரதா பிரமஹ சொப்னஹா, எப்படி சொப்ன பிரப உதாரணம் எப்படி பார்த்தோமோ அதே போல் ஒரு பிரம, ஒரு பிரம எப்படி வந்து கயற்றில் பாம்பை பிரமித்திருக்கிறோமோ, பாம்புன்னு பிரமித்திருக்கிறோமோ, அங்கேயும் ஆக்சுவலி பாம்புங்கிறது வந்து தாத்காலிகமாக பிரமனால் இதில் இருக்கிறது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது, உண்மையாகவே அது கிடையாது. கயிற்றில் பாம்பு மித்யா. அதே போல் மனோரதா, மனோரதகன்ன இமேஜினேஷன், சொப்னம் ஒரு மாதிரி ஒரு பிரபஞ்சம், அது உண்மை இல்லாத ஒரு விஷயம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா. நித்ரா சக்தினால் சொப்னம் ப்ரொஜெக்ட் ஆகிறது, மாயா சக்தினால் இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிறது. அதே போல் மனோரதா, அப்போது விழிப்பு நிலையிலேயே அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, இதெல்லாம் நடந்துடணும் அதெல்லாம் நடந்துடணும் இல்லையா. அப்படி இது எல்லாம் நமக்கு உதாரணத்தில் இருக்கிறது. என்னது எப்படி வந்து அந்த உதாரணங்களில் அந்த உதாரணத்தில் ஏற்பட்டக்கூடிய எல்லா விஷயமும் எப்படி அந்த நேரத்தில் உண்மையாக இருந்து உண்மையாகவே அது இல்லையோ இல்லையா, இந்த துவைத்தமும் இந்த திருப்புட்டியும் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டுவாலிட்டியும் இது எல்லாமே என்ன மித்யா, உண்மையிலேயே இல்லை, இது வெறும் தோற்றம் மட்டுமே. இதுதான் அப்பா ஆத்மா அனாத்மா விவேகம். அனாத்மா வந்து வெறும் தோற்றம், அது மித்யா ஏவ இல்லையா. நான் சத்தியம் நித்யா ஆத்ம சைத்தன்யம். அதனால் அதை தான் நீங்கள் அழகாக குறிப்பிடுறாரு. அயோக்னி அயா அக்னி யோகாதிப சத் சமன்வயாத் இல்லையா. அதே போல் மாத்ராதி ரூபேன விஜிருபேதீஹி தத் காரியமேதத் திருத்தயம் யதோமிஷாக திருஷ்டம் பிரம ஸ்வப்ன மனோரதேஷு. இப்போ தத் காரியம் சர்வம் மாயா, மாயா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமானது வெறும்ன என்னுடைய அனுகிரகத்தில் என்னுடைய சாநித்தியத்தில் அது தோற்றுகிறது, மாயா சக்தி நால் அது தோற்றமானது ஏற்படுகிறது. வேறாக எனக்கு வேறாக இரண்டாவதாக தனிப்பட்டதாக ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அப்படின்னு புரிந்துகொள். எப்படி வந்து பானை அப்படின்னு சொல்கிற விஷயமானது எப்படி இது வந்து வெறும்னா நாமரூபம் மித்யாவோ இல்லையா, நாமரூபம் மித்யாவோ இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் மித்யா இது அர்த்தகா, அது அப்படிப்பட்ட சைத்தன்யம் அகம். 350 ततो विकाराः प्रकृतेरहं मुखाः देहावसाना विषयाश्च सर्वे क्षणेन्यथा भावितया ह्यमीषाम् क्षणेन्यथा भावितया ह्यमीषाम् सत्वात्म तु कदापि नान्यता सत्वमात्मा तु कदापि नान्यता अपो इंग பகவத்பாதால் ஆச்சாரியில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரி 13வது அத்தியாயத்தில் பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாராஞ்ச குணாஞ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். எங்கே படித்தோம்? நாளைக்கு படிக்க போகிறோம், முந்தா நேத்திக்கு படித்தோம் பகவத்கீதாவில். அப்போது 13வது அத்தியாயத்தில் பகவத்கீதாவில் அழகாக புருஷா பிரகிருதி விவேகா அப்படின்னு உபனிஷத்துடைய மொத்த சாரத்தை எது ஆத்ம ஜானம்
எது உபநிஷத்தில் கொடுக்கப்படுறதுன்னு ரொம்ப அழகாக ஒரு சின்ன இதில் வந்து நம்ம ஒரு ஒரு செட்டு பார்த்துட்டோம். இப்போது நியாயம் அப்படிங்கிற விஷயத்த, அடுத்தது புருஷகானா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே விஷயத்தை எடுத்து இங்கே வந்து ஆச்சாரியர் யூஸ் பண்ணிக்கிறார். சரியா? அப்போது அதோடைய சம்மரி என்ன அப்படின்னாக்க, என்ன பிரகிருதி புருஷா இரண்டுமே ஜெகத் காரணம், இது ரெண்டுமே அனாதி, இதற்கு ஆரம்பம் கிடையாது இல்லையா. பிரகிருத்தியானது மித்யா, புருஷம் சைத்தன்யம் சத்தியம். அப்போ புருஷா அப்படின்னாக்க சைத்தன்யம், சைத்தன்ய தத்துவம் நிர்விகாரம், மாறுதல் அற்றது, அதுக்கப்புறம் சத்தியம், அதுதான் இருக்கக்கூடிய வஸ்து, சப்ஸ்டான்ஸ், எசன்ஸாக இருக்கிறது சப்ஸ்டான்ஸ். பிரகிருத்திங்கிறது என்னது? பிரகிருத்திங்கிறது வந்து இந்த சர்வ மாயான்னு எதை இத்தனை நேரம் பேசினோமோ அது பிரகிருதி. அது வந்து அச்சேதனம், ஜட தத்துவம், சவிகாரம், தொடர்ந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி உண்மையிலேயே அதோடைய அதற்கு தனிப்பட்ட இருப்பு கிடையாது, அது மித்யா வஸ்து, அனுபவத்தில் இருக்குமே தவிர, ஆனால் வெறும் தோற்றமே, ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது, அன்ரியல். ஓகே, அப்போது இது ரெண்டுமே ஜெகத் காரணம், அனாதி இல்லையா. எப்படி அந்த விஷயத்தை பார்த்தோம், அப்போ இது ரெண்டுத்தோடைய என்ன விஷயம்தான், இது ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் என்ன, அதுதான் வந்து ஈஸ்வரா என்று சொல்லப்படுகிறது, அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம் கீதையில் இல்லையா. அதே இங்கே அழகாக நமக்கு கோயின்சிடென்டலாக ரெண்டு மேட்சாக எடுத்து பாருங்கள், கீதை எடுக்கிறதும் இதுவும் ரொம்ப அழகாக நமக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறது. சரி, அப்போ இந்த சர்வ சிருஷ்டி என்ன எடுத்து, காரணத்திலேருந்து சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம்னு நம்ம படித்தோம் முன்னாடி இல்லையா. இப்போ பிரபஞ்சத்ரயம் அப்படி இருக்கிறது, இது எல்லாமே இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரகிருதி தத்துவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மாறுதல் அடைந்து அது வெளித்தோற்றத்துக்கு வந்திருக்கிறது, அவ்யக்தத்திலேருந்து வியக்தம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போது விகாரான்ஸ்ச குணாஞ்சைவ குணாம் பிரகிருதி சம்பவான், எல்லா விதமான மாறுதல் அடைந்து அதோடைய மாறின்றிருக்கிற விஷயமாக என்ன, அதோடைய குணங்களாக இந்த பிரகிருதி தான் இது எல்லாமாகவும் வெளித்தோற்றத்துக்கு வந்திருக்கிறது. அப்போது எல்லா மொத்த எல்லா உலகமும் இல்லையா, எல்லா விதமான சரீரமும், எல்லா ஜீவராசி எல்லா சரீரமும், எல்லா பொருளும், பஞ்சபூதமும், எல்லா மைண்டும், அந்தக்கரணமும், இதெல்லாம் என்னது, இது எல்லாம் பிரகிருதி தத்துவம் இல்லையா. அப்போது எல்லாமே என்னெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ இல்லையா, எதெல்லாம் அனுபவித்திருக்கிறதோ இது எல்லாமே பிரகிருதி தத்துவம் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ புருஷங்கிறது என்னது, எது புருஷா அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இந்த புருஷகாங்கிறது வந்து சத்தியம், சைத்தன்யம், நிர்விகாரம், எது மாறுதல் அற்றாமல், இது எது வந்து சேத்தனமோ இல்லையா, எதை எதை கொண்டு எல்லாமே பொருட்படுத்தப்படுகிறதோ இல்லையா, அது எங்கே இருக்கிறது, எங்கே போய் தேடுறது, நம்ம எதை பார்த்தாலும் எதை கண்டுபிடித்தாலும் அது பிரகிருதி தத்துவமாக இருக்கிறது இல்லையா. அப்போ புருஷங்கிறது எங்கே, எது புருஷா அப்படின்னாக்க, இது எல்லாவற்றையும், இது எல்லாவற்றுக்கும் வேறாக, இதற்கெல்லாம் உட்படாத இல்லையா, எது சேத்தனமோ, எது சைத்தன்யமோ, எது சத்தோ, எது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலோ, எது சாட்சியோ, எது அவேர்னஸ் பிரின்சிபலோ, அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்சர், அப்சர்வர், அப்படிப்பட்ட சாட்சி, ஆத்மா, சைத்தன்யம், புருஷா, நான். புரியறதா? அப்போது அப்படிப்பட்ட புருஷா யாருன்னு கேட்டோன்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தது துவம் அசி இல்லையா. இந்த உடம்போ மனசோ இல்லை எந்த விஷயமோ நீ கிடையாது இல்லையா. நேச்சுரலாக உலகம் நான் இல்லைன்னு தான் நமக்கு நேச்சுரலாக இருக்கும், ஆனால் உடம்பு மனசை பொறுத்த மட்டும் நான்னு ஒரு அகங்கார மமக்கார பாவனை இருக்கிறது. அப்போது அப்படிப்பட்டவன், இந்த உடம்பு மனசு இது நான் கிடையாது, இந்த உடம்பு மனசுக்கு சாட்சி சைத்தன்யமாக நான் இருக்கின்றேன் இல்லையா. அப்போது நான் மனசோ உடம்போ கிடையாது, நான் எப்படிப்பட்டவன், சாட்சி சைத்தன்யம், நான் புருஷா, உடம்பு மனசை ஒளிர் செய்யுகின்ற அந்த சாட்சி தத்துவம் நான், என்னால் உடம்பும் மனசும் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உடம்பு மனசு மட்டும் இல்லை, எல்லா சரீரமும், எல்லா ஜீவராசியும், அகமாத்மா குடாகேஷா சர்வபூதேஷு சர்வபூதாத்ம பூதாத்மா அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இல்லையா. நான் எல்லாவற்றிலும், எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய, எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யம். இப்போது அதே விஷயம் எப்படி
அப்படின்னா உத்தம புருஷத்வன்யா பரமாத்மேதாகிருத்தா யோலோகத்ரயமாவிஷ்ய விபத்தவ்யய ஈஸ்வரா. ஐயா நான் எப்படிப்பட்டவன், அந்த உத்தம புருஷ சாட்சி தத்துவம் நான், புரியுறதா? அப்போது இந்த உடம்பு மனசு மிச்ச எல்லா விஷயமும் பிரபஞ்சமும் பிரகிருதி இல்லையா? அப்போது நான் புருஷா அப்படிங்கிற விஷயம் ஊர்ஜிதம் செய்ய அதை என்ன ஸ்பான்டேனியஸாக எனக்கு ஏற்படுறதுக்கு தான் என்ன ஆகிறது, அதுக்கு தான் சமாதி அபியாசம். அந்த அபியாசத்து மூலியமாக என்ன நிதித்தியாசனத்தில் அந்த 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 விஷயத்தை உபயோகம் பண்ணுவது மூலியமாக நான் சோ இன் சோ நான் இந்த பாடி மைண்டுன்னு இருக்கக்கூடிய இந்த அகங்கார மமக்கார வாசனாவானது முழுமையாக அங்கே க்ஷீணம் செய்யப்படுகிறது, முழுமையாக எடுக்கப்படுகிறது. அதற்கு என்ன வேணும், இந்த புருஷ பிரகிருதி விவேகம் சம்சயமற்றதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நான்ங்கிறது வந்து கொஞ்சம் கிஞ்சித்து கூட இந்த உடம்பு மனசுங்கிற விஷயம் இல்லாமல் என்ன தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அங்கே சொல்லப்படுறது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அகம் முகாக தேக அவசானா விகாராக. அகம் முகாக, அகம் முகாக தேக அவசானா அப்படின்னா, அகம் முகாக அப்படின்னா என்ன அர்த்தம், விஞ்ஞானமயமாதி அல்லது அந்தக்கரணம், அந்தக்கரணத்திலேருந்து தேக அவசானா தேகத்து மட்டும் அல்லது விஞ்ஞானமய கோஷா மனோமய கோஷா பிராணமய கோஷா அன்னமய கோஷா மட்டும், இது எல்லாம் என்னது விகாரா. எது அன்னமய கோஷா சொல்கிறீங்க, பிராணமய கோஷான்னு சொல்கிறீங்களே, விஞ்ஞானமய கோஷா இதெல்லாம் கேட்டிருக்கோமா படிச்சிருக்கோமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா என்ன, இதே விஷயத்தில் ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம். இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டோம் இல்லையா, 350 ஸ்லோகம் வந்துட்டோம். நம்ம ஒரு 50வது ஸ்லோகத்தில் படித்தது வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டோன்னா, 50 இல்லை அனாத்மா முன்னாடி வந்த ஸ்லோகங்களில் சொல்கிறேன் நான். இங்கே என்ன படித்தோம், ஷரீரத்ரயம் படித்தோம், பஞ்சகோஷ விலக்ஷணம் படித்தோம், டீட்டெயிலாக படித்தோம் இல்லையா. ஓகே, அப்படிப்பட்ட என்ன இது எல்லாமே என்னது, இந்த பஞ்சகோஷம் உட்பட இந்த ஷரீரத்ரயம் உட்பட இது எல்லாமே விகாரஹா, இது எல்லாமே இந்த மொத்த பிரபஞ்சம் உட்பட, விகாரம்னா ப்ராடக்ட் காரியம், இது எல்லாமே என்னது, இதெல்லாம் பிரகிருதியுடைய காரியம். எது பிரகிருதி, பிரகிருத்தினா மாயா, மாயானா சர்வ காரணம் உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ் இல்லையா. அப்போது இது எல்லாமே ஈரேடு சர்வே விஷயாஷ்ச. அது மட்டும் இல்லை, இந்த ஷரீரத்ரயம் பஞ்சகோஷம் மட்டுமல்ல, இதற்கு விஷயமாக இருக்கக்கூடிய எதெல்லாம் விஷயமாக இருக்குது பிரபஞ்சத்தில், சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்த இது எல்லாமே என்ன பஞ்சகோஷங்களுக்கு விஷயமாக இருக்கிறது இல்லையா. அப்போது எல்லாம் மொத்த 7-14 லோகமும் சர்வ பிரபஞ்சம் என்னது, மாயா காரியா இல்லையா. மாயான்னு சொல்லிட மாயாதான் மாயா காரியம் இல்லையா. மாயாங்கிறது வந்து அனுபவத்தில் இருக்காது, அவ்வக்தமாக இருக்கக்கூடிய விஷயம், பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா. அது வந்து எப்படி இருக்கிறது, காரணமாக இருக்கிறது, பீஜவஸ்தாவில் இருக்கிறது, அதோடைய தோற்றம்தான் சூக்ஷ்ம ஸ்தூலமாக இருக்கிறது. தத் பிரகிருத்தேகே பவந்தி, அதை தான் இங்கே சொல்கிறார். இது எல்லாமே பிரகிருதி இடத்துலேருந்து வந்திருக்கிறது இல்லையா, மாயாவிடத்துலேருந்து இது எல்லாமே வந்திருக்கிறது. எப்படி தெரியும், என்ன ரூலு, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மாயா கண்ணுக்கு தெரியாது அது பீஜத்தில் இருக்கும்னு சொல்கிறோம், ஆனால் இதெல்லாம் மாயாலேருந்து வந்ததுன்னா சும்மா நம்பிட்டணுமா இல்லையா. அதற்கு நமக்கு ரீசனிங் லாஜிக் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னது, காரிய குணாக காரண குணாக காரியம் ஏவ அனுவர்த்ததே இல்லையா, அனுவர்த்தந்தே. அப்போது என்னது, பிரகிருத்திங்கிறது எப்படி நம்ம பண்ணோம், எது சவிகாரமோ எது மாறிக்கொண்டிருக்கிறதோ எது அச்சேத்தனமோ இல்லையா, எது ஜடமோ ஸ்வயமான சேத்தனத்துவம் கிடையாதோ, எது மித்யாவோ இல்லையா, எது வந்து ஸ்வயமான இருப்பில்லாமல் உண்மையிலேயே எது கிடையாதோ, அப்படிப்பட்டது பிரகிருதி அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த மொத்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, மாறின் இருக்கிறது இல்லையா. இந்த மொத்த பிரபஞ்சம் வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம்னு உபனிஷத் சொல்கிறது. இது எறம்ன வெறும்ன நாமரூபம் தான், வஸ்து என்னது, சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்ம வஸ்து. இது எல்லாம் சர்வம் உடம்பு மனசு உட்பட இதெல்லாம் எப்படி இருக்கிறது, அச்சேத்தனமாக இருக்கிறது இல்லையா. அதை வச்சு என்ன அனுமானம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ எப்படி வந்து
மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் மாறி கொண்டிருக்கிறத வெத்து நம்ம என்ன அனுமானம் பண்றோம் இது எல்லாமே என்ன பிரகிருத்தியோடைய விஷயம்தான் இல்லையா அப்போ எப்படி வந்து இது எல்லாம் விகாரத்துக்குடையதாக இருக்கிறது காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது தேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கு ஏன் தேச காலமும் மாயா காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்பேஸ் அண்ட் டைம் எது சயின்ஸில் வந்து முதல்ல வந்திருக்கிறது அப்படின்னு எது சொல்லப்படுறதோ வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது அனுபவத்துக்கோ இன்ஃபரன்ஸுக்கோ அவைலபிளாக இருக்குது ஹென்ஸ் அது வந்து எதர் ஸ்தூலமார் சூக்மம் இல்லையா அப்போ வந்து இது வந்து பிரகிருத்தியுடைய ப்ராடக்ட்டு இது எல்லாமே பிரகிருத்தியுடைய விஷயம் அதனால் இந்த சர்வ பிரபஞ்சம் மித்யா இதி புரியறது இல்லையா அகம் முக்காக தேக அவசானா இதெல்லாம் எப்படி இருக்கிறது க்ஷணம் அந்யதா பாவிதா இந்த மொத்த வேர்ல்டு பாடி மைண்டு இது எல்லாமே எப்படி இருக்கிறது கண்டினியூஸாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா அதுக்கப்புறம் என்னது இது அந்யதா பாவிதா ஒரு ஒரு க்ஷணம் இருந்தா மாதிரி இன்னொரு க்ஷணம் இல்லை இப்போ நீங்கள் கிளாஸ் உட்காந்து காசு கேட்க வந்திருக்கும் போது ஒரு மாதிரி இருந்து இருந்திருப்பேன் இப்போ வேறு மாதிரி அதே பர்சன் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா அனாத்மாவுடைய சுபாவம் என்ன திருஷ்ட நஷ்ட சுவாவா பார்த்துட்டு இருக்கும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடிய விஷயம் பல செல்லு வந்து அப்படியே உற்பத்தி ஆகுது பல செல்லு வந்து அப்படியே ஒரு ஒரு க்ஷணமும் போயின்ட்டு இருக்கிறது அப்போது இந்த அனாத்மா விஷயம் பிரகிருத்தியோடைய விஷயம் எப்படி இருக்கிறதுன்னா அந்யதா பாவிதா க்ஷணம் க்ஷணிகம்னு எதை பார்த்துட்டு வரோமோ வைராக சதகத்தில் இது எல்லாமே தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா அப்போது அதனால் என்ன அமீஷாம் அசத்வம் இவைகளெல்லாம் அமீஷாம் அசத்வம் பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்டதாக இருக்குது ஒரு நாளைக்கு இருக்குது இன்னொரு நாளைக்கு இல்லை ஒரு காலத்தில் இருக்குது இன்னொரு காலத்தில் இல்லை அப்படிப்பட்ட விஷயமானது அதற்கு என்ன சுயமான இருப்பு கிடையாது ஏன் சுயமான இருப்பு கிடையாது எது சுயமான இருப்போ அது சத்தியம் அந்த சத்தியமானது திருக்காலே அபிதிஷ்டதி அபாத்தியம் சத்தியம் எது எல்லா காலத்திலையும் இருந்துண்டு காலத்துக்கு சத்தியமாக இருக்கிறதோ எதை எப்பொழுதுமே நீக்க முடியாதோ அப்படிப்பட்ட விஷயம் சத்தியம் அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறோம் அதுதான் இருப்புன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பிரகிருதி இந்த பிரபஞ்சத்தை இந்த டெஃபினேஷனில் போட்டு பாருங்கோ யோசிச்சு பாருங்கோ அப்படி இருக்க முடியாது இந்த பிரகிருத்தியானது அனித்யம் மித்யா இது விஷயம் அதனால் அசத்து அசத் அமீஷாம் இந்த பஞ்சகோஷம் இந்த பிரகிருதி அந்த பிரபஞ்சமானது சர்வம் மித்யா இது நான் எப்படிப்பட்டவன் தூ தூ அப்படின்னா வேற ஆனால் நான் ஆத்மா கதாபி ந அந்யதா இல்லையா ஆத்மா ஆத்மா நான் எப்படிப்பட்டவன் பிரகிருத்தியிலிருந்து வேறான சத்தியம் நிர்விகாரம் நித்தியம் சேதனம் அப்படிப்பட்ட விஷயம் புருஷா கதாபி நான்யதா என்றா என்றைக்குமே மாறக்கூடியாத விஷயம் மாறாமல் இருக்கக்கூடிய வஸ்து எதுவோ நிர்விகாரா அகம் அப்படின்னு 350 முடித்தார் 351 நித்யாத்வயாகண்டசிதேகரூபஹ புத்யாதி சாட்சி சதசத் விலக்ஷணஹ அஹம் பத பிரத்யய லக்ஷிதார்த்தஹ பிரத்யக் சதானந்த கண பராத்மா அப்போது பிரகிருதி பிரபஞ்சத்ரயம் சரீரத்ரயம் ஜட வஸ்து சவிகாரம் மித்யா அப்படிங்கிற பிரகிருதியை டிஃபைன் பண்ணோம் எது அனாத்மா அப்படின்னா இந்த மொத்த பிரகிருதி அனாத்மா விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்போ புருஷா சைத்தன்யம் ஆத்மான்னு சொல்லிட்டு வரையிலே அது எப்படி அப்படின்னா இங்கே இடத்துல அந்த புருஷா புருஷ லட்சணத்தை சொல்கிறார் ஓகே அப்போ எப்படிப்பட்டது அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி படித்தோமோ கஹ அசௌ அனாத்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபுல்லாக படித்தோம் இல்லையா ஆத்மா கஹ பரமாத்மா கஹ இதெல்லாம் படிச்சிருக்கோம் எங்கே கஹ கஹ சொல்கிறேன் அதையோட இங்கே சொல்கிறோம் பாருங்கள் கோ நாம பந்தா கதமே சாகதா கதம் பிரதிஷ்டாஷ கதம் விமோக்ஷா அப்புறம் என்ன கோசாவன் ஆத்மா பரமஹ்க ஆத்மா தயோர் விவேகா தயோர் விவேகா எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு படித்தோமே அதை இங்கே திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறார் ஏன்
மா நீ சமாதி அபியாசத்துக்கு வந்திருக்கேன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் கண் 100% இதெல்லாம் செக்காக இருக்கா பார்த்துக்கோ, அகம் பிரத்யய லட்சியார்த்தா இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு கேட்குறார். சரி, என்னது புருஷா நித்யா, எது நித்யம், நான் எப்படிப்பட்டவன், நித்ய வஸ்து, நித்யம், அகண்டம், பிளவுபடாதவன், பிளவற்றவன், ஆகாஷவத்து இல்லையா. அப்புறம் சித்து சைத்தன்ய ஸ்வரூபம், நானே கான்சியஸ்னஸ் சைத்தன்யம், அத்வயம் இரண்டற்றவன், இரண்டற்ற வஸ்து ஏகா. அதனால் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்ன காலத்துக்கு அதிஷ்டானமாக இல்லையா, எல்லா சர்வ பிரகிருதிக்கு அதிஷ்டானமாக நித்தியமாக என்ன, என்னிலிருந்து வேறாக ஒரு பிரகிருதி இருக்குது, இரண்டாம் வஸ்து கிடையாது, அத்வயம் ஏகா. புரியறது இல்லையா? அப்படி அன்டிவைடட் நிர்விகல்பகா, அப்படிப்பட்ட வஸ்து அகம், நிரவயவத்வம், அகண்டம் அப்படின்னா எந்த விதமான உருப்பற்றதாக, அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் அகம். அதுக்கப்புறம் எப்படி புத்தியாதி சாட்சி அந்த கரணத்திற்கு அகங்கார மமகாரத்துக்கு இல்லை மெயினாக அகங்காரத்திற்கு சாட்சி சைத்தன்யம் எதுவோ இல்லையா, அகம் அகங்கார சாட்சிஹி புத்தியாதி அப்படின்னா பஞ்சகோஷ விலக்ஷணா சாட்சி அகம். அதே விஷயம் வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்போது நான் என்ன, இந்த உடம்பு மனசுலேருந்து வேறாக, இந்த உடம்பு மனசுக்கு சத்தாக சித்தாக அதற்கு அதெல்லாம் இயங்கக்கூடிய அந்த வஸ்துவாக நானாக தான் இருக்கின்றேன், அகம் அப்புறமேயா இல்லையா. அப்போது சாட்சி உடம்பு மனசுன்னு இருக்கிறதுன்னு சொன்னாலே சாட்சி சைத்தன்யம் அஸ்தித்வத்தை உணரணும், அதை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது. என்ன அதுக்கப்புறம் எப்படி சத் அசத் விலக்ஷணா, புரியுதா? அப்போது பிரகிருத்தின்னு சொல்லிட்டா பிரகிருத்தியுடைய எல்லாம் தோற்றம் வெளியில் சூக்ஷ்ம ஸ்தூலம் எல்லாமே காரிய பிரபஞ்சம், பிரகிருதி வந்து காரண பிரபஞ்சம் இல்லையா. காரண பிரபஞ்சம்னா காரண சரீரம் ஆல்சோ போட்டுக்கணும். அப்போது என்ன பிரகிருதிக்கு பிரகிருதி, பிரகிருதி காரியம், மாயா மாறியா மாயா காரியத்துக்கு அதற்கு உட்படாத அதுலேருந்து வேறாக இருக்கக்கூடிய என்ன விலக்ஷணஹா, சத் அசத் விலக்ஷணஹா, எது பிரகிருதி ஈஸ் இல்லையா, மாயா ஈஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரபஞ்சம் ஈஸ், அந்த இருப்பு தத்துவம் அகம். புரியறதா? அப்போ எப்படி நான் அகம், அகம் பதார்த்த அகம் பத பிரத்யய லட்சிதார்த்தா இல்லையா, நான் ஐயாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உடம்பு மனசு உட்பட சாட்சி சைத்தன்யத்தையும் சேர்த்து தான் நான்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது எது லட்சியார்த்தம் எது வாட்சியார்த்தம் ஞாபகம் இருக்கா, தத்துவபோதம் இல்லையா. தத்துவபோதத்துக்குள்ளே போனோன்னா எது வாட்சியார்த்தம், நான் இந்த உடம்பு மனசுங்கிறது வந்து வாட்சியார்த்தம், ஆனால் அதுதான் நானா, அது உண்மையாகவே நான் கிடையாது, நான்கிறது என்னது அகம் பத லட்சியார்த்தம் புருஷா சைத்தன்யம் சாட்சியகம் சச்சிதானந்த ரூபா. ஆத்மா கஹ, அகம் பத லட்சியார்த்தம் கஹ, சச்சிதானந்த ரூபா, அதுதான் புருஷா அப்படின்னு உணர்ந்துரு அப்படின்னு புரிஞ்சுக்கோ இல்லையா. அந்த புருஷா எங்கே இருக்கிறது, அந்த சைத்தன்யம் எங்கே இருக்கிறது, நான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கே இருக்கிறது, பிரத்யகு பிரத்யகாத்மா, இந்த சரீரத்திலையும் சாட்சியாக அது பிரகாசித்து கொண்டிருக்கிறது பிரத்யேகாத்மா. அப்புறம் சதானந்த கணஹா, சதா ஆனந்த கணஹா, ஆனந்த ஸ்வரூபா, இந்த சரீரத்துக்கோ என்ன காரிய பிரபஞ்சத்துக்கோ காரண பிரபஞ்சத்துக்கோ உட்படாத இல்லையா, லிமிட்லெஸ்ஸாக அனந்தமாக இருக்கக்கூடியது அனந்தா, புரியுறதா? அதனால் நித்யா அகண்டா அத்வயா அனந்த ஸ்வரூபா, அதுதான் இங்கே ஆனந்த கணஹா. கணஹா அப்படின்னா என்ன, இந்த இடத்துல வந்து அன்மிக்ஸ்டு, அதாவது எந்த விதமான சோகமற்ற துக்கமற்றதாக அதிலிருந்து விடுபட்டதாக அப்படின்னு பொருள். அதே இந்த ஆனந்த கணம் ஆனந்தம்னு சொன்னால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் எதிர்பார்ப்போம் இல்லையா. இது வந்து ஆனந்தம்னு சொன்னால் இது எக்ஸ்பீரியன்ஷியல் கிடையாது, இந்த ஆனந்தம்ங்கிறது வந்து பூர்ணஸ்வரூபம், எது அத்வயமோ எது அகண்டமோ அது எப்படி இருக்கிறது, அளவற்றதாக லிமிட்லெஸ்ஸாக அனந்த ஸ்வரூபமாக பூரணமாக இருக்கிறது சதானந்த கணஹா பிரத்யகு. அப்படிப்பட்ட வஸ்து எப்படிப்பட்டவன் நான், பரமாத்மா பராத்மா பரமாத்மா இல்லையா. அதே விஷயத்தை கீதையில் எப்படி சொல்கிறார்னா என்ன,
उपदृष्टानुमन्ताच भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेस्मिन् पुरुषः परः नानंद परमात्म स्वरूपम என்னுடைய ஸ்வரூபம் சாட்சி ஸ்வரூபம் எப்படிப்பட்டது பரமாத்ம ஸ்வரூபம் அதே சாட்சி ஸ்வரூபம்னா சச்சிதானந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமாக எல்லாமாகவும் இருக்கிறது அது இந்த உடம்பிலையும் மனசுலையும் பிரதிபலிக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது அப்படிப்பட்ட புருஷ தத்துவத்தை நன்கு கேட்டு புரிஞ்சுண்டு விசாரம் பண்ணி தெரிந்து கொள் இல்லையா அப்படிப்பட்ட ஸ்ரவணம் பண்ணினவன் இதில் ஏதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது சந்தேகமானது ஏற்பட்டது என்றால் அது எப்படி அதை சம்பாதம் பண்ணி விசாரம் பண்ணி என்ன பரிப்பிரஷ்னேன அப்படி பண்ணி இந்த ஞானத்தை சிரவணத்தில் அடைந்த ஞானத்தை ஊர்ஜிதம் செய்து கொள் வேகா இருக்காமல் நிச்சயம் பண்ணின விஷயம் அப்படிப்பட்டவன் விதுஷாக விவேகிஹி அவன்தான் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சமாதி அபியாசத்துக்குள்ளே போக போகிறார் அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்